ஹலோ விவாஸ், நான் தான் உங்களோட சார் சுரேஷ். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் முதல்ல பார்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, பொட்டேட்டோ அண்டு கேரட் அண்ட் கொத்தமல்லி, இதுதான் இன்றைக்கி நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இந்த கொத்தமல்லி, கேரட் அண்டு வெங்காயம் வந்து தயிர் பச்சடிக்கு நமக்கு யூஸ் ஆகும். பிரிஞ்சி இலை, கடல் பாசி, சோம்பு, பட்டரும், லவங்கம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். முதல்ல நமக்கு தேவையான அளவு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை எடுத்து போட்டுக்கலாம். நம்மளோட கடல் பாசி, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அப்புறம் சோம்பு உள்ளே போட்டு பொன் பொன் வர வரைக்கும் வெங்காயத்தை போட்டு நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இதோ தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பொன் வரவில் வர வரைக்கும் நம்ம வந்து கிண்டி விடணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செஞ்சுருக்கோம், அதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். என்ன நம்ம வந்து இதில் கொடை மிளகாய் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு செய்யணும். இப்போ புதினா போடுறாங்க, இப்போ தக்காளி போடுறோம். நெக்ஸ்ட் நமக்கு ஏற்ற அளவு கரம் மசாலா போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போடுறோம். நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இப்போ போட்டோம். நாங்கள் வந்து இந்த பொட்டேட்டோ அந்த கேரட் எடுத்து வச்சுருக்கோம். இதோ இப்போ கல் உப்பு போடுறாங்க. இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் அதில் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் வேணால் வந்து பீன்ஸ், கொடை மிளகாய் அந்த மாதிரி வித்தியாசமான காய்கறிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் தண்ணி நமக்கு தேவையான அளவு சேர்க்கணும். ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி நமக்கு வேணும். இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வந்து மூடி வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசியை கழுவி ரெடியாக வச்சுக்கலாம். நல்லா சலான்னு ஒரு கொதி வரணுமா? கொதி வந்துட்ட பிறகு நம்ம வந்து இந்த இங்கே வச்சுருக்க அரிசி எடுத்து போட்டுக்கலாம். நல்லா சலா சலான்னு குடிக்குது. இப்போ தான் நம்ம எடுத்து வச்சு அரிசி எடுத்து போடணும். வளக்கணும். இப்போ நம்ம ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் தான் வச்சு செய்கிறதுக்கு. இந்த பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த கட்டி தயிர் வந்து கேரட், புதினா அண்டு வெங்காயத்தோடு சேர்த்து உப்பு போட்டு கலக்கணும். கேரட் வந்து அது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும், உடம்புக்கும் அது நல்லது. அதுக்கான டிஷ் ரெடி, வெஜிடபிள் ரைஸ் வித் தயிர் பச்சடி. உண்மையிலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. நெக்ஸ்ட் குக்கிங் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் அண்டில் பை ஃப்ரம் ஏசி சிவசுரேஷ். பாய்.